ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மலாக நம்ம மார்னிங் அப்டேட் பண்ணுறது தான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை. சரி, லேப்டாப் வண்டியில் காரில் இருந்ததுனால சரி ஒரு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சின்னதாக ஒரு அப்டேட் மட்டும். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம மார்னிங் அப்டேட் பார்த்துருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கண்டினியூவாக கொடுங்க. 25K சப்ஸ்கிரைப்ஸ் கிட்டே ரீச் பண்ணிட்டோம். உங்களோட லைக்ஸ் மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மோட்டிவேஷனுக்காக. நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சார் இந்த ரேலி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே, ஏன் இவ்வளோ தூரம் ஸ்டாப் ஆகிடுச்சு? நம்ம இந்த மார்னிங் அப்டேட்டில் பார்த்துருந்தோம்னா நம்ம லெவல் வந்து இவ்வளோ தான் இருந்தது. இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தாலும் போட்டிருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் கேட்ச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து தைரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்ல போனால், இந்த ரேலி கண்டினியூ இவ்வளோ பெரிய ரேலி வந்து நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஃபுல்லாக மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 18,500 இது தான் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்து தவிர, இந்த 18,399 வரும்ன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் அதையும் வந்துச்சு, ப்ரைஸ் வந்துச்சு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்றும் 100% ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட வியூஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாமே தவிர, ப்ரைஸ் இங்கே தான் வரும் அங்கே தான் வரும் பர்ஃபெக்டாகலாம் வந்து கணிக்க முடியாது. 100% வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இருந்தால், சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ரேலி மிஸ் பண்ணிட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்கு நாலேஜ், என்னாச்சு அது, என்னாச்சு இது, என்னாச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து என்னுடைய சப்போர்ட் லெவல் வந்து இது தான், 18,500 லெவல். அவ்வளோ நம்ம நேற்று மார்னிங் அப்டேட்லேயும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, இனிமேல் என்ன பண்ணலாம்? நேற்று கதை முடிஞ்சது அப்படின்னா, எப்பவுமே ஒன் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப், மார்க்கெட் வந்து நம்மளை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய புல்லிஷ் கேன், பெரிய பேரிஷ் கேன் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து செல் போகிறேன், இப்போ நான் போய் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகுது அப்படின்னா வந்து அது வந்து ஃபேக்காக இருக்கலாம், சான்சஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போ கூட சரி, மார்க்கெட் வந்து கரெக்ஷன், ஏன்னா ரேலி கண்டினியூவாக ரேலியாக இருக்குது இல்லையா? ஸோ அது கரெக்ஷனுக்காக கீழே வந்துட்டுருக்குது. சரி, நம்ம இன்ட்ரடேக்கு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து ட்ரெண்ட்லேயும் ட்ரா பண்ணிங்க, நம்ம இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ரெண்டாவது சப்போர்ட் இங்கே வந்து எடுத்துருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ரெஸ்பான்சிபிள் ஒன்று தான். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்து ஃபாலிங் ஆகுதா அப்படின்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் காமிக்குது. எத்தனை பாயிண்ட் நெகட்டிவ்? 60 பாயிண்ட்ஸ் சம் நெகட்டிவ் காமிக்குது. சரி, ஓகே, 60 பாயிண்ட்ஸ் சம்மே பேங்க் நிஃப்டி கிடையாது. எங்கே பேங்க் நிஃப்டி அதுவும் கம்பேர் பண்ண முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா டோட்டல் கன்ஃபியூஸ், உங்களுக்கு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நிஃப்டி வந்து 80 பாயிண்ட்ஸ் சம்திங் நெகட்டிவ் இருக்குது, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, இது 80 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அதில்? ஸோ அதில் வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணி பார்க்கணும். எப்பவுமே ஒரு ரேலி போயிடுச்சு அடடா மிஸ் ஆகிடுச்சேன்னா கூடாது. நம்மளால் அந்த ரேலி கணிக்க முடிஞ்சதான்னு பார்க்கணும். இல்லையா, பரவாயில்ல, தூரம் நின்று நம்ம முடிஞ்ச நம்ம பாயிண்ட்டை மட்டும் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து என்னுடைய ஆங்கிளில், என்னுடைய வியூவில் தெரியுது. ஸோ இங்கே ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்தது இங்கேருந்து அப்படின்னா பெரிய ரேலி வந்து என்ன, இன்னொரு ட்ரெண்டில் நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்க பாருங்கள். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதையும் காமிச்சிருங்க. ஏன்னா பெரிய டைம் ஃபிரமுடைய சப்போர்ட் லெவல், ஏன்னா இதுக்கும் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஒரு சில வந்து கேட்கலாம், சார் இந்த லெவல் கட் ஆகிடுச்சு, நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே அவ்வளோ தூரம் போகணும்னா. யாருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ரேலிலாம் வரும்னு யாரும் அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா சின்ன சின்ன மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே அப்படி தான் சின்ன சின்ன மூமெண்ட்டாக வந்தது. நேற்று தான் வந்தால் இந்த 200 பாயிண்ட் வந்து மூமெண்ட் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி அதேமாதிரி 200 பாயிண்ட் மூமெண்ட் ஆகுமா? தெரியாது. ஆனால் லெவல்ஸ் மட்டும் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அங்கேருந்து வந்ததுன்னா எது வரலாம் வரும், அவ்வளோதான். அது மட்டும் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ணி வைக்கலாம். என்றைக்கு, நாளைக்கு வருமா, இன்றைக்கி வருமா, என்றைக்கு வரும் தெரியாது. ஓகே, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் 18,000 வந்து காமிக்குது. 18,000 இன்றைக்கே வருமானா தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேபி நமக்கு இந்த இடத்துல வரணும்னா நம்ம என்ன பண்ணோம், சேல் பண்ணோன்னா வெயிட் ஃபார் புல் பேக், ரீடெஸ்ட்மெண்ட்காக வெயிட் பண்ணோம், திரும்ப அங்கேருந்து சேல் பண்ணோம். அப்படி ஸ்லோ தான், இந்த மாதிரி தான் வருமே தவிர உங்களுக்கு கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா ஒரு லெவல் கட் ஆகிடுச்சுன்னா மேலே போய்ட்டு அதுவே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகுனா இதெல்லாம் வந்து எங்கள் லெவல் சப்போர்ட் எடுத்ததுன்னு பாருங்களேன், அது தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த லெவல் பிரேக் ஆகிட்டு மேலே போக சொல்லி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும். எது 18,400 இருக்குது இல்லைங்களா, அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ கீழே வந்துச்சு, ரைட், ஓகே, கீழே வந்து மேலே போக சொல்லும், இது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து அகைன் ஃபாலிங்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஃபாலிங்கான வாய்ப்புன்னு எது, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுக்காக ஃபாலிங்கான வாய்ப்பு. நெக்ஸ்ட் லெவல் 18,000 வரலும் ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலேனா மேலே இன்னொரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம நேற்று சொன்ன மாதிரி எல்லா ஆங்கிளையும் நம்ம ரெடியாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸு போட்டு வச்சுருக்கணும். ஸோ இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இது.
ஓகேங்களா. ஸோ இந்த ரெஜிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் வந்து 18,400 ரெஜிஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் வந்து அது இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சார்ட்டில் தெரிய போகுது. இப்போ சார்ட் ஃபஸ்ட்டு வருமா நியூஸ் ஃபஸ்ட்டு வருமா? சார்ட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நியூஸை கேட்குறோம் நம்ம. நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ட்டில் வரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அது புரிஞ்சுங்க. நிறைய பேர் நியூஸ் பார்க்குறாங்க, டிவி நியூஸ் பார்த்துட்ருக்காங்கன்னா நீங்கள் நியூஸ் பார்க்குறது ஆல்ரெடி சார்ட்டில் நடந்து முடிஞ்சது தான் நியூஸாக சொல்லுவாங்க அதில். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனு டச் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 hour ஃபேமிலியில் 1 hour டைம் ஃபேமிலி ட்ரெண்ட் லைனுக்கு டச் ஆயிருக்கு ப்ரைஸு. இங்கே வந்து சப்போர்ட், இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 43,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, அதாவது இது கூட நம்ம ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஃபாலிங் வந்ததுனால தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே உங்களுக்கு ஃபாலிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஆங்கிள் வேறு மாதிரி நம்மளோட வியூ மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம சப்போர்ட் லெவலாக அக்செப்ட் பண்ணியிருப்போம். இது 43,500 சப்போர்ட் லெவலாக எடுத்திருப்போம். ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபாலிங் இருந்ததுனால இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இப்போ எக்ஸிகூட்டிவ் நிஃப்டி பார்த்தீங்கனாலும் லைட்டாக மைல்டாக நெகட்டிவாக காமிக்குது. மேபி இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 43,000 வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. நிறைய பேர் நைட் பார்த்தீங்கன்னா வெபினார், சாரி எவ்வளோ சாரி வெபினார் எப்படி ஜாயின் பண்ணோம் என்ன ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா நேற்று ஒரு க்ரூட் ஆயில் ஒன்று வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அதாவது இருங்க ப்ரைஸு இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெஜிஷன்ஸ் சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ரெஜிஷன்ஸ் லைன் அங்கேருந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்களும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். நான் தான் பண்ணணும் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய இந்த விஷயம் கிடையாது. ஆனால் அது ஸ்டடி பண்ணுறதுக்கு யாருக்கிட்டே வந்து பேஷன்ஸ் கிடையாது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், குறுகிய வட்டத்தில் போய்டும். அந்த சின்ன ஜோனில் போய்ட்டு செல் பண்ணலாமா பை பண்ணலாமா ஸ்டாப்ல செட் ஆகிடுமா அது ஐட்டம் நம்ம என்ன ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி சின்ன குறுகிய வட்டத்தில் வந்துடும். கொஞ்சம் டீப்பாக ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்களும் கலந்துக்கலாம். அதனால் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறேன், இது ஈஸி ரூட் கிடையாது, இது லாங் ப்ரொசஸ், விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வெபினாரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெபினார் கூட நேற்று 10 வந்தாங்கன்னா 5 தான் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா மிச்சப்பெல்லாம் ஷார்ட் கட்னு வந்து சார் நான் சீக்கிரம் கற்றுக்கணும் சீக்கிரம் கற்றுக்கணும் சீக்கிரம்லாம் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் கொடுத்தா மட்டும் நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு வாரத்தில் 10 கற்றுக்கணும் முடியாது இது. ஏன்னா கிளாஸ் இருக்கிறதே 45 மேலே கிளாஸ் போகுது. அதுக்கப்புறம் 3 உங்களுக்கு லைவில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகும். ஒரு வாரத்தில் உங்களுக்கு எதுவும் புரிய போகிறது கிடையாது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியும் பார்த்துலாங்க. ஓகே, ஃபின் நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேம் பார்க்கலாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட்க்கு அல்லது புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். அகெயின் பிரேக் டவுன் ஆனால் செல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லெவலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் வரும். ஃபின் நிஃப்டியில் பையிங் ப்ரெஷர் வரும். இந்த பையிங் ப்ரெஷர் வந்ததுன்னா அந்த பையிங் ப்ரெஷர் அகெயின் உங்களுக்கு கட் பண்ணாங்கன்னா செகண்ட் டைம் நீங்கள் கட் பண்ண அப்போ நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா, ஜஸ்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் சொல்கிறீங்களே, இந்த செல்லிங் ப்ரெஷர் வச்சு தான் வந்து நம்ம செல்லிங்கான வியூவை பார்க்குறமே தவிர இந்த செல்லிங் ப்ரெஷர் வேறு மாதிரி இருந்தால் நம்ம வேறு மாதிரி ஸ்டடி பண்ணிருக்கலாம். ஆனால் இது ஸ்ட்ராங் சேல் வந்ததுனால சரி ஓகே நம்ம செல்லிங்காக போகலாம். எப்போ செல்லிங்காக போகலாம், ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் அல்லது ரீடெஸ்ட்மெண்ட் அகெயின் பிரேக் டவுன் அப்பாச்சுன்னா இந்த லெவல் கட் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் லெவலே பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லைட்டாக உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் வரும். ஸோ நீங்கள் மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட திரும்ப என்ன பண்ணுவாங்க, பையிங் ப்ரெஷர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ பையிங் ப்ரெஷர் கொடுத்தது அகைன் இன்னொரு டைம் வந்து பிரேக் டவுன் போட்டாங்கன்னா அப்போ நீங்கள் செல்லிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவொன்னு எல்லாரும் அதில் மீட் பண்ணலாம். மெயின் வந்து ஒரு நாள் ப்ராஃபிட் வந்துச்சு ஒரு நாள் ரேலி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது போட்டோம் பரவாயில்ல, நமக்கான ப்ராஃபிட் கிடையாது. நிறைய பேர் அதான் சொல்கிறேன், எத்தனை பேர் நமக்கு சார் ரேலி மிஸ் ஆயிடுச்சு ரேலி மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய ஃபால் மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட். நல்ல ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. அப் ட்ரெண்டில் ஒரு திடீர்னு ஒரு ஃபால் வந்துச்சு, அந்த ஃபால் எப்படி கேட்ச் பண்ண முடியும்? அப்படியே கேட்ச் பண்ணால் நம்மளோட ரீடெஸ்ட்மெண்ட் தான் நம்மளோட லெவல் இருக்கும். இப்போ இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துனா கூட உங்களுக்கு ரீடெஸ்ட் புல் பேக் எவ்வளோ வரும் இதுதான் நம்ம கேட்ச் பண்ண முடியும் தவிர இல்லை இல்லை மிச்சம் இருக்கிறதுல நம்ம ஃபுல்லாக நம்ம கேட்ச் பண்ண முடியும்னா அது ஆகாத விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.